வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது என்ன பார்த்தீங்கன்னா, எள்ளு. எங்கள் மாமியார் என்ன பண்ணால், கடுகு பதிலாக ரெண்டு எள்ளு பாக்கெட் வாங்கிட்டாங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இதை வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ணலான்னு எங்களுக்கு தோணுச்சு. அது எப்படி பண்ணுறன்றத பாருங்கள். அதுக்கு எள்ளு ஒரு சின்ன பவுலில் வந்து வெல்லம், இந்த ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் போட்டு ஒரு நாலே நாலு ஏலக்காய் போதும். இந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்னா, எள்ளு உருண்டை தான் செய்ய போகிறோம். ஆனால் இது வித்தியாசமாக இருக்கும், எல்லாமே மிக்சி ஜார்லேயே, நம்ம அடுப்புக்கு வேலையே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்து இது கூட வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது ரொம்ப நல்லது, இடுப்புக்கு காலுக்கு எல்லா பெண்களும் சாப்பிட வேண்டிய டிஷ்ஷு இது. ஆண்களும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி எள்ளு இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்க்கணும். வீட்டில் ரொம்ப சிம்பிளான ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த டிஷ்ஷே முடிச்சிடலாம், அவ்வளோதான். இது கூட என்ன பண்ணனா, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சும்மா உருக்கி அது மேலே ஊற்றிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், இவ்வளோ இவ்வளோ நெய் இருந்தால் போதும். இந்த உருக்கி ஊற்றிடலாம், அவ்வளோதான். நெய்யை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், அதனால் நாங்கள் கரண்டிலேருந்து சொரண்டி எடுக்கிறோம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக பிடிச்சி சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சிம்பிளானது. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப முக்கியமானது வந்து இது, ஹெச்பி நல்லா ஏறும், ஹீமோக்ளோபின். யாருக்கெல்லாம் ரத்தம் அதிகமாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.